ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம டெய்லி இங்கிலீஷ் சென்டென்சஸில் ஒரு மூணு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். என்னென்ன சென்டென்ஸ்னால், இப்போ என்ன, அவன் விழுந்து விழுந்து சிரித்தான், எனக்கு என்ன, இது மூணு தான். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். இதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்ன வருன்றதை பார்த்துடலாம். இப்போ என்ன, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, வாட் நவ், வாட் நவ், இப்போ என்ன. இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அதிகமாக ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று செய் செய்ன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, இப்போ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது, அவன் விழுந்து விழுந்து சிரித்தான், அவன் விழுந்து விழுந்து சிரித்தான், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லானா, ஹி வாஸ் லாஃபிங் இஸ் ஹெட் ஆஃப், ஹி வாஸ் லாஃபிங் இஸ் ஹெட் ஆஃப். அவன் விழுந்து விழுந்து சிரித்தான் அப்படிங்கிறத ஹி வாஸ் லாஃபிங் ஹிஸ் ஹெட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எனக்கு என்ன, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ எனக்கு என்ன அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, வெரி சிம்பிள், ஹூ கேர்ஸ், ஹூ கேர்ஸ், எனக்கு என்ன, எனக்கு என்ன அப்படின்னா ஹூ கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இன்றைக்கான மூணு சென்டென்ஸ் மூணுமே வந்து ஈஸி தான். இப்போ என்ன, வாட் நவ், அவன் விழுந்து விழுந்து சிரித்தான், ஹி வாஸ் லாஃபிங் இஸ் ஹெட் ஆஃப், எனக்கு என்ன, ஹூ கேர்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.